கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our Creator, Maker, ever unforgettable Lord Jesus Christ. இந்த நாளிலும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாய் உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மகிழ்ச்சி அடைகிறேன். Even today, once again, such a great joy and a privilege for me to visit you through this beloved voice program directly at your home. தொடர்ந்து ஏஞ்சல் டிவியை குறித்து இந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். Please continue to introduce about this Angel TV programs to your friends, families and relatives. அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் சொல்லுகிறீர்கள். So that even you are preaching the gospel of the kingdom of God. இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Even today, let's go under the blessed word of this day. சங்கீதம் 63:7-8 இப்படியாய் சொல்லுகிறது. Psalm 63:7-8 says like this. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. Because you have been my help, therefore in the shadow of your wings I will rejoice. My soul follows close behind you. Your right hand upholds me. இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தை ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறான். Here the psalmist David is sharing his experience into the presence of the Lord. ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் இருக்கிற களி கூறுதல் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே கிடைத்தது. Lord, my rejoicing in my life is because I have been found under the shadow of your wings. அப்படியானால் இதிலே இன்னொரு காரியம் மறைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். It means that you will see another thing that is hidden in this. ஆண்டவர் மாத்திரம் அவனுக்கு துணையாய் இராதிருந்தால் அவன் களி கூறுதலுக்கு பதிலாக வேதனைக்கு நேராக கடந்து போயிருப்பான். If God was not by your side, instead of rejoicing, he would have been crying. அநேக வேதனைகளையும் கொடுமைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் அனுபவித்து கஷ்டத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, who has been gone through many disasters and problems and debts, அதிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு துணை செய்வாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Today I pray that the Lord shall help you to come out of it and I bless you. தாவீதுக்கு துணையா இருந்தார் தானே? The Lord was a help to David. ஏன் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டார்? Won't he not be a help to you? ஆண்டவர் உங்களை கண்டிப்பா சப்போர்ட் ஆயிருப்பார். God will definitely support you. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருந்த பொழுது, the people of Israel when they were struggling in the midst of the ocean, அவர்களுக்கு துணையாக அந்த நடுக்கடலிலே இறங்கி வரவில்லையா? Didn't the Lord come to walk in the midst of the ocean to help them? எகிப்தின் ஜனங்களும் சேனைகளும் ராஜாவும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? You know what did the people of Egypt and the king says? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு எதிர்த்து நிற்கிறார். The Lord God of Israel is also against them, standing along with us. எனவே இவர்களை விட்டு ஓடி போவோம் என்று சொன்னார்கள். Therefore they said, let's run away from them. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுக்கடலிலே தத்தளித்தது போல நீங்களும் நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Just like the people of Israel were struggling in the midst of the ocean, are you also struggling? ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கொண்டு வெளியே மீண்டு வரவும் முடியல, கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு, பின்வாங்கவும் முடியாத அளவுக்கு நடுக்கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Have you been caught up in some kind of problem and not able to move forward nor backward? தெய்வமே, என் பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கிறேன். Lord, I'm crying out for my children. என் பிள்ளைகளுக்கு துணையாக இறங்கி வா. Lord, I pray that you will come down as a help to them. அந்த ஆழத்திலிருந்து என் பிள்ளைகளை தூக்கி வெளியே கொண்டு வா. I pray that you will bring them out of the deepest. மேல முடியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. They are struggling, saying that they are not able to come out of it. துணை செய்வார் யாரும் இல்லையே என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். Oh, they are weeping, saying that there is no one to help us. யாராவது உதவி செய்வார்களா என்று கதறிக் கொண்டிருக்கிறார்களே. Lord, they are saying, will there be somebody to help me?
தாவீதுக்கு துணை நின்ற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நீர் துணை நிற்பீராக. The Lord, one who was standing by side with David, let God be standing with him. ஆழத்திலிருந்து என் பிள்ளைகளை தூக்கி வெளியே கொண்டு வார். I pray that you will plug them out of the deepest. வெளியே வர முடியாத ஒரு கேஸ்ல என் பிள்ளை சிக்கி இருக்கலாம். Maybe they would have been caught up in a case where they are not able to come out. இந்த கேஸ்ல சிக்கின இவன் இனி வெளியே வருவதில்லை என்று ஊராரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம். Maybe the whole world is talking that they are not going to come out of it. இன்றைக்கு உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒரே காரணத்தினாலே என் பிள்ளையை அந்த கேஸில் ஆண்டவர் பிடுங்கி வெளியே கொண்டு வார். ஜஸ்ட் பிகாஸ் ஃபார் த ஒன்லி ரீசன் பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் வாட்சிங் யுவர் ப்ரோக்ராம் ஐ ப்ரே தட் யூ வில் பிரிங் தெம் அவுட் ஆஃப் த கேஸ். பிள்ளைங்க தப்பு பண்ணியிருக்கலாம்ப்பா. Maybe they would have committed some mistake, Lord. நீங்க மன்னிக்க வேண்டாமா? Won't you forgive them? உங்களை விட்டா என் பிள்ளைங்க எங்க போவாங்க? Where will they go if it is from you? தத்தளிக்கிறாங்க ஆண்டவரே. Struggling, Lord. வாய்ப்பு கொடுங்கன்னு உங்க ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you will give them an opportunity. சில பிள்ளைங்க எதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வழியே இல்லைன்னு சொல்லிக் கொண்டு அழுது கொண்டு கிடக்கிறார்கள். Lord, they are saying that there is no way out of this situation. மனைவி பிள்ளையுடைய முகத்தை பார்த்து அழுதுட்டு ஜெயிலுக்கு போனா நான் திருப்பி வர மாட்டேன் என்ன செய்ய போகிறேனோன்னு அழுது கொண்டிருக்கிற மகனை கண் நோக்கி பாரு. Lord, I pray that you will look at that son who is looking at the wife and crying, saying that if I go to the prison, I will never come back again. குடும்பமா உட்கார்ந்து அழுதுட்டு ஆண்டவரே எனக்காக தான் பேசுறீங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்க முன்னால கையேந்து நிற்கிற இந்த குடும்பத்தை நீ கண் நோக்கி பாருவாண்டவரே. Lord, I pray for those family who have been stretching for their hand towards you, asking for a deliverance in their life. நீர் என் பிள்ளைக்கு துணையாய் இறங்குவார். I pray that you will be their support. தத்தளிப்பின் பாத்திரத்தின் பிள்ளைடத்திலிருந்து எடுத்து போடு. Take away the vessel of struggling. நீதிபதிகள் கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்க. Let them find the favor in the eyes of the judge. சில பிள்ளைகள் கடனில தத்தளிச்சிட்டு வெளியே வர முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறது என் ஆவியிலே பார்க்கிறேன். Able to see in my spirit some of them are struggling, not able to come out of their debt life. இந்த கடன் அடைக்க எனக்கு என்ன வழி என்றே தெரியவில்லை. I do not know the way how to close my debts. வெளிய வர முடியாத அளவுக்கு கடனில நான் ஆழத்துக்குள்ளே போய் கிடக்கிறேனே. I have been thrown out into the deepest of my debts that I'm not able to come out of it. ஒரு விஷயை யாரும் இல்லையே கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயை கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. Pray that once you will look unto those children who have been weeping, saying there is no one to help us. நீ துணை செய்கிற தெய்வம். You are the Lord, one who be a support. இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு துணை செய்வீராக. I pray that you will support them. உம்முடைய சட்டைகளின் கீழே என் பிள்ளைகள் மறுபடியும் களி கூறுவார்களாக. Let them rejoice once again under the shadow of the Almighty. என் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை அவர்கள் பறிகொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே. It's been a long time since they have lost your joy. ya pillaga chapter romba nimmadiya chapter romba naal aacha andavare. It's been long since they had a peaceful food. ya pillaga nimmadiya thooki romba naal aacha andavare. It's been long since they slept well. ya pillagalukaga naan kadirodi jebikkiren andavare. Lord, I pray in tears for thy children. ya pillagalukku ningal mudivu kaalatha kondu vandhadhaagana andavare. Lord, you have to give a day dawn over their life. தெரியாம கடன் என்கிற ஆழியிலே போய் என் பிள்ளைகள் விழுந்துட்டாங்க. Lord, they have somehow fell in the deepest of their debts. ஞானம் இல்லாம உள்ள போய் சிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. They have gone wistomless and been caught in. என் பிள்ளைகளை தயவு செய்து மீட்டு வெளியே கொண்டு வாங்க. I pray that you will somehow bring them out of it. ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வர கடங்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டவரே. Lord, they have been always saying that there is no other way. நானே வழி என்று சொன்னீரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா? Lord, you have said that I am the way. I pray that won't you do a miracle for them. எலிசாவின் நாட்களில், in the time of Elisha, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி தன்னுடைய புருஷன் பட்ட கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டாலே, a wife of a prophet who was not able to close a debt, she was struggling. அதற்கு ஈடாக தன் பிள்ளையை அந்த கடன் கொடுத்தவர்கள் கேட்கும் பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா மூலமாய் ஒரு அற்புதம் செய்தவரே. The Lord, one who did a miracle in her life in the midst where the lenders were asking for the child on that behalf. அதே நிலைமையில கடந்த அழுகிற பிள்ளைகளுக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாய் ஏதாவது ஒரு வழி செய்யுங்க ஆண்டவரே. Pray even for these children through this prophet. I pray that you will make a way for them. அவர்கள் மறுபடியும் கழிகூறுதலுக்கு நேராக கடந்து வருவார்களாக. I pray that they will come into rejoicing once again. உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அவர்கள் கழிகூறுவார்களாக. I pray let them come under the shadow of the Almighty and rejoice. அது மாத்திரமல்ல, not only that, அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்துல வர வேண்டிய துணை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see in my spirit many people who have not able to get married find the life
பார்ட்னர் த ரைட் டைம். இன்றைக்கும் உடைய வசனத்தின்படி நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் என்று சொன்னீரே, ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு துணையாக இருந்த நல்ல துணையை ஏற்படுத்தி கொடுப்பீராக. Hear your word says, because you have been my help, I pray that you will give them a help meet. மகிமையான நல் விசேஷங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பேசப்படட்டும். I pray glorious good things would be spoken about them. இந்த நிகழ்ச்சி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும். I pray let this program be a program that is unforgettable in their life. இந்த நாள் அன்பரின் சத்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாக என்னோடு பேசினார். Today the Lord spoke to me through this beloved's voice program, through the prophetic word. என்னுடைய வேதனையிலிருந்து நான் கழிகூறுதலுக்கு நேராக இதன் நிமித்தம் வந்தேன் என்று சொல்லட்டும். From my pain I have moved on to rejoicing. இந்த நாளிலும் தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. Here David said, my soul follows closely behind you. என் பிள்ளைகளுடைய ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. Let your soul closely acquaint with you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருளி வாரும் என்று என் பிள்ளைகளுடைய ஆத்துமா உமக்காக வாஞ்சிக்கிறது. Your soul is crying out, Lord, come and arise in our lives. நீர் என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே இல்லாத நேரம் பார்த்து சத்துருவானவன் களை விதைத்து விட்டான். In the time when you were not there, Lord, the Satan has sowed the tares in their life. அதன் நிமித்தம் என் பிள்ளைகள் தங்கள் சந்தோஷத்தை இழந்தார்கள். Because of that they have lost their rejoicing. சமாதானத்தை இழந்தார்கள். They have lost their peace. செல்வங்களை இழந்தார்கள். They have lost their money. போதும் ஆண்டவரே, இன்னொரு இழப்பு என் பிள்ளைகளுக்கு வேண்டாம். It's enough, Lord. They should not go through any more losses. இழந்து போனதை தேடி மீட்டு கொடுக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இன்றைக்கு எழுந்தருளுவீராக. You are the Lord, one who seek and find those things which have been lost. I pray that you will arise in their life. இதுக்கு மேல என் பிள்ளைகளுடைய ஆத்மா உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கட்டும். I pray from today onwards their soul will cling unto you. உமது வலது கரம் என் பிள்ளைகளை தாங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Pray that your right hand will uphold them. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. Lord, today your children have been worried about many things, Lord. என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். They have been saying there is no one to uphold us. ஆனால் உம்முடைய வசனம் சொல்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்கும் என்று சொல்லி. But your word says your right hand shall uphold me. கஷ்டத்தின் நேரத்தில் என் பிள்ளைகளுக்காக உம்முடைய வலது கரம் தாங்கும்படி எழுந்தருளி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். I pray in the midst of all the pain that the right hand will come upon you. யாராவது என்ன கை தூக்கி விட மாட்டாங்களான்னு என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்காங்க ஆண்டவரே. Lord, my children are weeping, saying, won't anyone come and help me? அந்த வாய்ப்பை உங்களுக்கே நாங்க கொடுக்கிறோம். Lord, we give that opportunity just for you. நீங்களே என் பிள்ளைகளை கை தூக்கி விடுங்க. I pray you yourself will raise them up. நீ சொல்லி இருக்கிறீரே. Your word says, இதோ ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படி என் பலத்த கைக்குள்ளே அடங்கியிரு என்று. Be under the hand of the Lord so that he will lift you up at the due time. அதனால் நீங்க தூக்கி விடுவீங்க என்று சொல்லி என் பிள்ளைங்க அடங்கி உட்கார்ந்திருக்காங்கப்பா. Lord, they are waiting for the days that you will lift them up. என் பிள்ளைகளை கை தூக்கி விடுகிற நாட்கள் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you that the days that the Lord is going to lift them up has arrived. எந்த மனுஷர்கள் என் பிள்ளைகளுக்கு முன்பாக கை தட்டி கேவலப்படுத்தி என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தினார்களோ அதே ஜனங்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளை கை தூக்கி விடுவீராக. Whoever clapped their hands and they made fun out of the children, I pray right before them you will lift them up. சங்கீதம் 90:14-15 படியாய் சொல்கிறது. Psalms 90:14-15 says like this. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். Oh, satisfy us early with your mercy, that we may rejoice and be glad all our days. Make us glad according to the days in which you have afflicted us, the years in which we have seen evil. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, இந்த இடத்திலே மோசே ஆண்டவரிடத்தில் இப்படியாய் ஜெபிக்கிறான். Here Moses is praying like this. ஆண்டவரே, என் பிள்ளைங்க 430 வருஷம் கஷ்டப்பட்டுட்டாங்க போதும். My children have struggled for 430 years, a lot. இதுக்கு மேல என் பிள்ளைகளுடைய வாழ்நாளெல்லாம் அவர்கள்
கழிகூர்ந்து மகிழும்படி உம்முடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் காலையில் என் பிள்ளைகளை திருப்தியாக்கும். I pray that you will satisfy early with your mercy that they may rejoice and be glad all of their days. என் பிள்ளைகளை நீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக என் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். Make them glad according to the days which they have been afflicted and the years which have been they've seen evil. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நானும் இதே சங்கீதத்தை ஜெபமாக உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். Today, Lord, even for my children, for your children, I am offering this psalm as a prayer unto you. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறேன். Lord, I place this prayer request under your mighty presence for every children who are watching this program. என் பிள்ளைகள் துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கு முடிவு வரட்டும். I pray that you will bring an end to all the days of their affliction. ஆண்டவர் அவர்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு முடிவு வரட்டும். Let all the days that they had go through a many affliction let it come to an end. என் பிள்ளைகள் பட்ட வேதனைக்கும் கண்ணீருக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும். Let there be an end to all their pain and tears. அதற்கு சரியாக என் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். I pray that you will accordingly make them glad. உம்முடைய கிருபை அதற்கு ரொம்ப அவசியமாய் இருக்கிறது என்று மோசே கேட்டான். Moses said we need that grace for that. ஆண்டவர் அந்த கிருபையை நாள்தோறும் காலையிலே என் பிள்ளைகள் மேலே வைப்பீராக. I pray that you will place that grace upon them every early morning. இனி மெஞ்சி இருக்கிற வாழ்நாட்கள் முழுவதும் என் பிள்ளைகள் களிகூர்ந்து மகிழும்படியான கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரும். In the balanced days I pray that you will help them to rejoice in you. என் பிள்ளைகள் களிகூர்ந்து மகிழ்வதற்கு ஏதுவாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். Help them rejoice. I pray every blocked doors should be open. என் பிள்ளைகள் களிகூர்ந்து மகிழத்தக்கதாக என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். For my children to be glad and rejoice in you, every weapon formed against them shall not prosper. என் பிள்ளைகள் களிகூர்ந்து மகிழத்தக்கதாக என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளுக்கு முடிவு வருவதாக. Let there be end to their all their sickness and their body so that they shall be glad and rejoice. என் பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படிக்கு எந்தெந்த காரியங்கள் என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தினது அந்த காரியத்திலே நீதி செய்வீராக. I pray that for them to rejoice and be glad in you that you shall do justice in the place where they went through affliction. அநேக பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை களிகூர்ந்து பறித்துக் கொண்டிருக்கிற கோர்ட் கேஸுக்காக உம்முடைய சமூகத்தில் என் பிள்ளைகளுக்காக வருகிறேன். Lord, I come under thy presence for those who have been struggling with so much of court and case in their life. வாழ்க்கையில் அதன் நிமித்தம் என் பிள்ளைங்க நொந்து நொட்டிந்து போய் வந்திருக்கிறார்கள். Because of that they have gone through many losses in their life. ஆண்டவரே, இந்த கோர்ட் கேஸ் ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம், இந்த கோர்ட் பக்கமே நாங்க போக கூடாது என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் ஆவியிலே பார்க்கிறேன். Lord, I'm able to see in my spirit there are many who are weeping saying that I don't want to go for court and case, just protect us from that. அநேக வாலிப பிள்ளைகள் டைவர்ஸ் நிமித்தம் கோர்ட் பக்கம் போறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குன்னு கலங்கி கொண்டிருக்கிறது என் ஆவியில பார்க்க. I'm able to see in my spirit many youngsters are weeping because of divorce. For us to go to court and case is very painful. அநேக வாலிப பிள்ளைங்க முகத்தை மூடிட்டு போய் யாராவது பார்த்துருவாங்களோடு கண்ணீரோடு ஒளிந்து நிற்கிறது என் ஆவியில பார்க்கிறது. I'm able to see in my spirit that many are hiding out their face, masking their face so that no one will see that they are in the court for a divorce. சந்தோஷமா வாழலான்னு என் பிள்ளைகள் போனார்கள். Lord, they went with joy to go and live happily. ஆனா இன்னைக்கு கோர்ட் கேஸ்னு போய் என் பிள்ளைகளுடைய சந்தோஷம் பறிக்கப்பட்டு வேதனையோடு நிற்கிறார்கள். But today they have gone to court and case because of that they have lost their happiness and they are in the midst of pain. இன்னைக்கு பிறகு என் பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி அந்த கோர்ட் கேஸுக்கு ஒரு முடிவை தார். I pray from today onwards they shall be glad all the days of their life and I pray that you will put an end to all their court case. அடுத்த முறை என் பிள்ளைங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு அற்புதம் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Next time before they could go to the court, I pray a miracle will take place. என் அன்பு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளை நான் அப்புறப்படுத்துகிறேன். Every spirit of separation, I take them out from their family. என் பிள்ளைகளுக்கு நீர் இரங்கும் அப்பா. I pray that you will be merciful for their children. சின்ன பிள்ளைங்க ஆண்டவரே. Very young, Lord. வாழ ஆசைப்படுறாங்க ஆண்டவரே. Willing to live, Lord. வாழ வைக்கிறவர் தானே. You are the Lord one who caused them to live. என் பிள்ளைகளுக்கு வழி திறந்து தாரும். Lord, I pray that you will open the doors for them. முரட்டாட்டமுள்ள புருஷன் மார்கள் இன்றைக்கு மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர் வழியை திறக்க போகிறார். For God is going to open doors for you so that
every husband who been very stubborn are going to change. கடந்த நாட்களில் கண்ணீரோடு அன்பரின் பாதத்தில் கூட்டத்திற்கு ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். There was a sister who came for with tears for our beloved's feet meeting. சொன்னாங்க, நான் ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவள். She said, I've been born and brought up in a very honorable family. கடந்த 6 மாசமா டைவர்ஸ் கேஸ்னு சொல்லி நான் கோர்ட் கேஸுமாக அலைந்து கொண்டிருக்கிறேன். For past 6 months I've been roaming around for divorce and cases. எங்க அப்பா ரொம்ப பிரபலமானவர். My father is a very well known person. நான் கோர்ட் போறது எங்க அப்பாவுக்கு அவமானம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடிதாரில் உள்ள அந்த ஷால் எடுத்து நான் முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே அழுது கொண்டு நான் போய் வந்து கொண்டிருக்கிறேன். I take the shawl of my chudidar and I mask my face so that no one who knows my father will identify me. ஆண்டவர் எப்படியாவது என் விஷயத்தில் தலையிட்டாதான் என் புருஷன் கூட நான் சந்தோஷமாய் வாழ முடியும். Only if God can interfere in my life, I can go and live with my husband. கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு போச்சுதியா? I have finished all my counseling. கடைசி வரைக்கும் என்னுடைய புருஷன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. Even till the end, my husband has not accepted me. இன்னும் ஒரு வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு இருக்கிறது. Within 1 week, I'm expecting the judgment to come. அதுக்குள்ளால் ஆண்டவர் எப்படியாவது என் புருஷன் கிட்ட பேசணும்னு ஜெபம் பண்ணுங்க. Just pray somehow the Lord has to interfere in my husband's heart. அந்த மகளுடைய கண்ணீர் அவருடைய இருதயத்தை அசைத்தது. That prayer of that woman shook my heart. ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு நான் ஜெபித்தேன். I prayed along with her to the Lord. ஆண்டவரே, என் பிள்ளையுடைய இந்த நிந்தை இந்த பூமியில் இராதபடி முற்றிலும் அற்று போகும்படி செய்ய. Lord, I pray that this shame in their life will be taken away from this earth. எத்தர்க்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறவர், இன்றைக்கு இரவோடு இரவாக என் மகளுடைய புருஷனிடத்தில் நீர் பேசி ஆக வேண்டும். The Lord, one who changes the flood, I pray that you will tonight you will speak to the husband. நொடிப்பொழுதிலே மாற்றங்களை கொண்டு வருகிற ஆண்டவருடைய சமூகத்திலே என் பிள்ளை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I surrender the children and your mighty presence who can do a miracle the fraction of the second. ஆண்டவர் கடைசியாக சொன்ன பதில் என்ன தெரியுமா? Finally, you know what the Lord answered? உன் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ. Your prayers have been honored. You can go with peace. அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு அவருடைய புருஷன் அவருடைய வீட்டுக்கு வந்தார். Very next day morning around 9 a.m. the husband came back to her home. உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொன்னார். He said, I have a sweet surprise. என்னன்னு கேட்டா, she asked, what is that? நேற்றைக்கு சாயங்காலம் நான் போய் கோர்ட்ல கேஸ் எல்லாம் வாபஸ் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல நம்ம சந்தோஷமா வாழ போகிறோம். I've cancelled all my court case. I've signed everything and written my document. And from today onwards, let's live a very good family life. என் பிள்ளைகள் இன்றைக்கு சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். Today they are living a very blessed family life. கடந்த நாட்கள் அந்த மகள் ஃபோன் பண்ணி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? You know what was lastly that their sister was sharing with me? என் புருஷனிடத்தில் அவ்வளவு பெரிய மாற்றங்கள். Such a big change in my husband's life. இவ்வளவு பெரிய மாற்றம் வரன கனவுல கூட நினைக்கல. Did not even dream about this change. நாங்க சந்தோஷமா வாழுகிறோம். Living a happy life. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் என்று ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். As I pray right now and I bless you, then even you will receive this favor. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. முழங்கால்களை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let's kneel down and look into the presence of the Lord. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Our beloved Father, we want to thank you. என் பிள்ளைகளுக்கு நீர் துணையாய் வந்தே ஆக வேண்டும். I pray that you will come as their help. நீங்க துணையாய் இல்லைன்னா வேற அசுத்த ஆவிகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதைத்து போடும். If you cannot be their help, the evil spirit will destroy their life. என் பிள்ளைகளை விட்டு நீர் விலகாது இருக்கும்படி ஜெபிக்கிறேன். I pray that you will not leave them. இவர்கள் குடும்பத்தை விட்டு நீர் விலகாது இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். I pray that you will not leave their family. இவர்கள் பிள்ளைகளை விட்டு நீர் விலகாது இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். I pray that you will not leave their children. இவருடைய வியாபாரத்திற்கு நீர் துணை நிற்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். I pray that you will be a support for their business. என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் துணை நிற்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். I pray that you will be a support in their ministry. தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நீர் எனக்கு துணை நிற்கிறது நிமித்தம் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்று என் பிள்ளைகள் சொல்லுகிற நாட்களுக்காக உமக்கு நன்றி. Just like David said, because you stand by my support, I will rejoice in the presence and the shadow of the Almighty. என் பிள்ளைகள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் சரியாக இவர்களை நீ மகிழ்ச்சியாக்கும். I pray that you will make them glad according to the days that they have been afflicted, the days that they have seen the sorrows. என் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழப்பண்ணுகிற
கிருபையை என் பிள்ளைகள் மேல நான் வைத்து ஜெபிக்கிறேன். I pray that you will give them the grace that they shall rejoice all the days of their life. என் பிள்ளைகளுடைய கோர்ட் கேஸ்களுக்கு இன்றைக்கு முடிவு வருவதாக. Bring an end to all their court cases. பிரிந்து போன குடும்பங்கள் இணைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். I pray the separated families will come together. அவமானத்தை நிமித்தமர்கள் இழந்து போன கழிகூறுதல் இன்றைக்கு மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கத்தக்கதாக அவமானத்தை பிடுங்கி போடுவீராக. I pray that you will take away the shame that they will live a very peaceful life. என் பிள்ளைகளுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு சமாதானத்தின் பாத்திரத்தை இவர்கள் மேலே இறங்க பண்ணும். Lord, I pray that you will take away the vessel of struggle. I pray that you will give them the vessel of rejoicing and make them happy. நரஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதி. My whole heart are blessed. அற்புதங்களை செய்ய. Come miracle. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus Christ we pray. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். Beloved children of God, you watch this program. I believe it was a great blessing unto you. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரத்திலே கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Watch the continuation of this program next week and glorify the name of the Lord. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீபன். Until then, it is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீபன், 14 ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442454799. கைபேசி எண் 9941950999. வாட்ஸ்அப் எண் 9841040999. ஆர் அட்ரஸ் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், பிரதர் டி ஸ்டீபன், நம்பர் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், கொட்டிவாக்கம், சென்னை 41. To contact us, our phone number 044-245-4799, our mobile number 9941950999, WhatsApp number 9841040999, our email ID prayer@godslovministries.co.in, website www.godslovministries.co.in.